கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வர பொண்ணு மாப்பிள்ளைக்கு மொத மொத பாலும் பழமும் கொடுக்கறது தான் வழக்கம். அதான் இப்போ என்ன செய்யட்டுமாமா? சாப்பாடு வந்த உடனே முதல்ல அவங்க ரெண்டு பேரையும் சாப்பிட வைப்போம். வேற எந்த சம்பிரதாயமும் வேண்டாம். சரிங்க மாமா. என்ன பாக்குற? இதுல பாலும் பழமும் இருக்கு. கல்யாணம் பண்ண பொண்ணும் மாப்பிளையும் முத முதல்ல இதை தான் சாப்பிடணும். சாப்பிடுங்க. நீ ரெண்டு வாய் சாப்பிட்டுட்டு தம்பிக்கு கொடு. அப்புறம் தம்பி ரெண்டு வாய் சாப்பிட்டுட்டு உனக்கு கொடுப்பான். அதுக்கப்புறம் மீதி இருந்தா நீயே சாப்பிட்ரு. இந்தா வாங்கி சாப்பிடு. அக்கா அதெல்லாம் வேணாக்கா. டேய் நீ சும்மா இரு. உனக்கு ஒன்றும் தெரியாது. பொண்ணு மாப்பிள்ளைக்கு பாலும் பழமும் கொடுக்கறது சம்பிரதாயம். எனக்கெல்லாம் அப்படிதான் கொடுத்தாங்க. இந்தாம்மா வாங்கி குடிங்கறல்ல. எம்புட்டு நேரமா இப்படி நீட்டிட்டு இருக்கிறது. ஈஸ்வரி அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், எடுத்துட்டு போ. நீங்க என்னப்பா எல்லாத்துக்கும் கோவப்படுறீங்க? நாங்க விலகி போனாலும் திட்டுறீங்க, நெருங்கி வந்தாலும் திட்டுறீங்க. நான் சம்பிரதாயத்தை தானே செய்ய சொல்றேன். நீங்க பேசாம இருங்க. இதெல்லாம் பொம்பளைங்களோட விஷயம், நாங்க பாத்துக்கிறோம். ஏய் குடிங்கறல்ல, குடிச்சிட்டு பாதிய வெற்றிக்கு கூட குடி குடின்னு சொல்றல்ல குடி. குடின்னு சொன்னா எதுக்கு செத்து போனவன சொல்லி அழுதுட்டு இருக்க? குடி தா குடி. அக்கா வேணாக்கா. ஏய் நீ சுமாரு, நீ குடிக்க போறியா இல்லையா? ஏய் குடிடி. ஏய் சொல்லிக்கிட்டே இருக்க. என்ன என்ன பொம்பளையாடி நீ? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்ல. அப்பா ஏய் பேசாத. எனக்கு பிறந்துட்டு உன்னால எப்படி இப்படி எல்லாம் நடக்க முடியுது? இது வரைக்கும் இந்த கல்யாணத்துல எந்த அக்கறையும் இல்லாம எந்த சம்பிரதாயத்திலையும் கலந்துக்காம நீங்க இருந்தீங்கல்ல, அதே மாதிரி இனிமேல இருங்க. இந்த அக்கறை எங்களுக்கெல்லாம் தேவையில்லை. தாலி கட்டுற நேரத்துக்கு வரல, இதுல பகுமானமா பாலும் பழமும் கொண்டு வந்துட்டேன். காலையில சின்னமா வாசிகப்படுத்துனீங்க, இப்போ இவ முன்னாடி என்ன வாசிகப்படுத்துறீங்க? தேங்க்ஸ் பா, ரொம்ப தேங்க்ஸ். இனிமே உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் நடக்காது. நீ தைரியமா இருமா. Oh.
அம்மா சொல்லிட்டாருல்ல. என்ன ஸ்ட்ராங்கா டீ கொடுங்க. இந்த தரேன் தம்பி. சேலம் மாவட்டம் கல்யாண மண்டபத்தில் திடீர் பரபரப்பு. தாலி கட்ட வேண்டிய மாப்பிள்ளை இரவோடு இரவாக ஓடிவிட்டதால் கடைசி நேரத்தில் மாப்பிள்ளையின் தம்பி மணமகளுக்கு தாலி கட்டினார். திருமணத்திற்கு வந்தவர்கள் ஆச்சரியம். ஏம்பா உலகத்துல இப்படி இல்லாம நடக்கும்? நடக்குதே, இப்பெல்லாம் இதான் மச்சி ஃபேஷன் ஆயி போச்சு. கலிகாலம் கன்றாவி, என்னத்த சொல்ல. நீயே சேலத்தை பத்தி பேசுற, இந்த ஊர்லயே அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கே. இந்த ஊர்லேவா? ஆமா கோபாலு, ஒருத்தன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான். சரி, ரெண்டு வீட்டுக்காரங்களும் சேர்ந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இதுல காமெடி என்னன்னு பாத்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு முத நாள் தாலி கட்ட வேண்டிய மாப்பிள்ள ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். ஐயோ, அடுத்து நடந்ததுதான் பெரிய அசிங்கமே. என்னப்பா சொல்ற, என்னாச்சு? அந்த சாவு விழுந்த ஒரு வாரத்துக்குள்ள அந்த பொண்ணை பிடிச்சி செத்து போனவன் தம்பிக்கு கட்டி வச்சிட்டாங்க. என்னது தம்பிக்கேவா? அடாமாயா, மேலூரே இதை பத்தி தானே பரபரப்பா பேசிட்டு இருக்கு. அது எப்படிங்க தம்பி கல்யாணம் பண்ண சம்மதிச்சிருப்பான்? அது என்ன அசிங்கமோ கன்றாவியோ. அண்ணன் லவ் பண்ணவன தம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ச்சே, என்ன பண்றது, சரியான கேடு கட்ட குடும்பமா இருக்கும் போல இருக்கு. ஏய், எந்த ஊருக்காரங்கடா நீங்க? கொட்டாம்பட்டி. அதையா நீ கேக்குற? இங்க பாரு, வெளியூருக்கு வந்தமா வந்த சோழிய பார்த்தமா மரியாதையா ஊருக்கு போய் சேர்ந்தமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு திரிஞ்சிங்க. தோலை உரிச்சு விட்டுருவேன். என்னையா, நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா? எவன் குடும்பத்தைய பத்தி பேசிக்கிட்டு இருந்தா உனக்கு என்னையா? ஏய், அது எவன் குடும்பமா கிடையாதுடா, என் குடும்பம். ஓ, நீ அந்த கேடுகட்ட குடும்பத்தை சேர்ந்த வந்தானா? என்னடா சொன்ன? நம்ம இருக்கிற நிலைமையில இந்த அடிதடி சண்டையெல்லாம் தேவையா? ஏமாமா, ஏற்கனவே வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீங்களும் அப்படி பண்ணுவீங்க? நல்லா கேளியா, இன்னைக்கு மட்டும் நான் அங்க போலனா அந்த ரெண்டு பேரையும் கொலை கூட பண்ணிருப்பாரு. ஏதோ நான் அங்க போனனால தடுத்து கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்படி யாரு மாமா அவங்க? அவங்க கூட எதுக்கு சண்டைக்கு போனீங்க? என்ன மாமா, யார் அவங்க? வெளியூர்காரங்க மாப்பிள. அவங்க கூட நீங்க எதுக்கு வீண் வம்பு சண்டைக்கு போனீங்க? நான் ஒன்னும் வம்பு சண்டைக்கெல்லாம் போல. அவன் என்ன பேசினாங்க தெரியுமா? என்ன பேசினாங்க? அது என்ன சொல்லுனே, என்ன பேசினாங்க? ஏப்பா ஒண்ணு இல்லப்பா, நான் தான் வம்பு சண்டைக்கு போனேன். நீங்க பேச்ச விடுங்க மாமா.
என்ன விஷயம் சொல்லுங்க மாமா, எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். எதை பத்தி பேசினாங்க? தப்பு தப்பா பேசினாங்க, போதுமா? அதனாலதான் அவங்களை அடிச்சேன். இப்ப சொல்லியா நான் பண்ண தப்பா? வெற்றி மாப்ள. யோ தம்பி அழுவாதையா? யோ 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 மாப்ள, நீ ஏன் அழுவுற? வெற்றி இங்க பாரு, ஊர் என்னமோ பேசிட்டு போதியா, நீ அழாதையா? தம்பி நாங்க சொல்றோம், நீ பண்ணிருக்கிறது எம்பிட்டு பெரிய விஷயம் தெரியுமா? உண்மையிலேயே நீ பெரிய மனுஷன்யா. உன்னை நினைச்சு நாங்கெல்லாம் பெருமைப்படுறோம். நான் ஒருத்தன் முட்டாள் முட்டாள், இத போய் உன்கிட்ட சொல்லி. வெற்றி மாப்ள, நீ பெரிய மனுஷன், நம்ம வீட்டு தங்கையாரு. உன் வாழ்க்கையை பத்தி பெருசா நினைச்சுக்காம பாவப்பட்ட ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கியா, இது எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா? இந்த மனசு யாருக்கும் வராது வெற்றி. எங்களுக்கும் அந்த சாமிக்கும் ஏன் உன் அண்ணனுக்கும் தெரியும் நீ எம்பிட்டு பெரிய விஷயம் பண்ணிருக்கேன்னு. நல்லவங்களா அழக்கூடாதயா? டேய் தம்பி அழுவாதரா, அழுவாதரா, அழகாதயா மாப்பிள்ள. மாப்பிள்ள ஆமாண்ணே, ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சுதுண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. அண்ணா நீங்கள் நேரம் வாங்கண்ணே, பேசுவோம். சரி வச்சிடட்டுமா? நட்ராசா. அப்பா என்னையா நடக்குது நம்ம வீட்டில்? நம்ம வீட்டு பொப்பிள்ளைங்க நடக்கிறதையும் பேசுறதையும் பார்க்கையில் நாம் நம்ம வீட்டில் தான் இருக்கமான்னு ஒரு சந்தேகம் வருதியா? வீட்டு ஆம்பளை எடுத்த முடிவில் ஏதாவது ஒரு இக்கண்டா இருந்தா பொம்பளைங்க மறைமுகமாக ஏதாவது பேசுவாங்க, சண்டை போடுவாங்க, அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னையா, நேருக்கு நேராக எதிரியை பார்க்குற மாதிரி போருக்கு நிற்கிறாங்க. வேணாமியா, இது வீட்டுக்கு ஆகாது. நாட்ரஸா, மலர் பாவம்யா, தாயை பறி கொடுத்த கண்ணுக்குட்டி மாதிரி மிரண்டு போயிருக்காயா? எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அவளை நோக்கடிச்சா மலர் தாங்க மாட்டாயா? உன் மகளை பத்திரமா பார்த்துக்குருவோம், ராணி மாதிரி வாழ வைப்போம்னு நாம துறைக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தோம்ல, அந்த சத்தியத்தை காப்பாற்றணும்னா ஆம்பளைங்க துணை மட்டும் போதாது நாட்டரசா. வீட்டு பொம்பளைங்க மனசு வச்சாதான் ஒரு மருமக ஒரு வீட்டில் சந்தோஷமா வாழ முடியும். நம்ம அரவணைப்பை விட
பொம்பளைங்க அரவணைப்பு தாயா ஒரு பொண்ணுக்கு ரொம்ப முக்கியம். நாம அரணா இருக்கலாம், அன்பும் அரவணைப்பும் பொம்பளை கிட்டதான் இருக்கு. போயா போய் அன்பு கரசிக்கிட்டையும் ஈஸ்வர்கிட்டையும் பேசு, அவங்கள சமாதானப்படுத்தி மலரை ஏத்துக்க வையா. மலர் இங்க சந்தோஷமா இருக்கிறது நீ பேசுறதுல தான் இருக்கு. போயா போய் பேசியா. சரிப்பா நான் அப்புறம் பேசிக்கிறேன். பின்னாடி கொள்ள பக்கம் தான் இருக்காங்க, போய் பேசு. சரி நான் போய் பேசுறேன். ஊருக்கு முன்னாடி அடிக்க கைய ஓங்கிட்டு இப்ப மறைவா மன்னிப்பு கேக்க வராரு. நீ அவரை கண்டுக்கவே கண்டுக்காத. சாப்பிட்டியா? ஈஸ்வரி அம்மா சாப்பிட்டாளா? சாப்பாடு கொடுத்தியா? என்னம்மா? இன்னும் யாருமே சாப்பிடல சித்தப்பா. நீங்க அடிக்க கையை ஓங்குனீங்கல்ல, அப்ப வந்து உட்கார்ந்த சித்தி இன்னும் எந்திரிக்கவே இல்லை. இங்க பாரு அரசி, நீயே சொல்லு, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல என்னைக்காவது ஒன்னு அடிக்க கை வாங்கியிருக்கனா? கோபம் வந்தா முறைச்சு பார்ப்பேன், அதட்டி பேசுவேன், அம்பிட்டுதான். அதுக்கு மேல ஏதாவது நடந்திருக்கா? இன்னைக்கு கூட நான் எதுக்காக கோபப்பட்டேன்? கல்யாணம் பண்ணி முதல் முறையா பொண்ணு மாப்பிள்ள வர்றாங்க, நீ அப்படி ஆரஞ்சு தட்டை தட்டி விடாம சொல்லு. நீ அந்த பிள்ளைய ராசி இல்லாதவோ அது இதுன்னு எம்பிட்டு தூரம் பேசுன, அந்த ராசத்துறையோட மனசு எம்பிட்டு தாங்கிருக்கும். நீயே சொல்லு, நாம செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா தான் மலருக்கு வெற்றிய கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்ணது. ஆனா அப்படி கட்டிட்டு வந்து நாமளே அந்த பிள்ளைய நோகடிக்கலாமா? இது நியாயமா? நீயே சொல்லு. இந்த மாதிரி நம்ம வீட்டு பொண்ணு செல்விக்கு நடந்ததா நாமெல்லாம் எப்படி துடிதுடிச்சு போயிருப்போம்? மலரை செல்வி மாதிரி நினைச்சுக்க அரசி, நாமளும் ஒரு பொண்ணு பெத்தவங்க, அவங்க நிலைமையிலிருந்து யோசிச்சு பாரு. அதுக்கப்புறம் மலரை நீயே நல்லபடியா பார்த்துக்க ஆரம்பிச்சிருவாரு. நீ உயிரே வச்சிருக்கிற மாறனுக்கு பிடிச்சவ மலர், அப்புறம் எப்படி மலரை பிடிக்காம போவோம்? நான் உங்க ரெண்டு பேருக்கிட்டையும் கோரிக்கையா கேக்குறது இது ஒன்னே ஒண்ணுதான், தயவு செஞ்சு மலரை ஏத்துக்கிட்டு அவளை சந்தோஷமா பாத்துக்கங்க. அப்பதான் மாறனுடைய ஆத்மா கூட சாந்தி அடையும். மத்தபடி ஒன்னு அடிக்க கை வாங்கினதை நினைச்சு நான் ரொம்ப வேதனைப்படுறேன், என்ன மன்னிச்சிடுமா? இனிமே உசுரோட இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். ஈஸ்வரி இங்க மாமா, அப்பா கூப்பிடுறல்ல, மாமா. மல
வளர உன் தங்கச்சி மாதிரி நல்லபடியா பாத்துக்கம்மா. உங்க எல்லாரையும் நம்பித்தானே நாங்க வாக்கு கொடுத்தோம். ஆ சரிண்ணே, நான் அப்பா என் மாப்பிள்ள மூணு பேரும் வந்துடுவோம். ஆ நேரில் பேசலாம்ண்ணே. சரிண்ணே வைக்கிறேங்க. அப்பா ஒரு முக்கியமான வேலையாக வெளியில் போகிறேன், நீங்கள் போய் சாப்பிடுங்க சரியா? அரசி நான் வரேம்மா. ஈஸ்வரி நான் வரேன், சாப்பிடாம இருக்காதீங்கம்மா. நான் வரேம்மா. நமக்காக வந்து பேசல சின்னம்மா, அவளுக்காக வந்து பேசுறாரு. நாமலாம் ஒப்புக்கு சப்பானி ஆகி ரொம்ப நேரம் ஆகுது.